சாபம் நீங்க பரிகாரம். ஆமாம், சாபம் நீங்க பரிகாரம் கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு பக்கெட் குளிக்கிற பக்கெட்டில் வில்வம் ஒரு டீஸ்பூன், துளசி ஒரு டீஸ்பூன், பச்சைக்கற்பூரம் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். அதேமாதிரி சால்ட்டு எந்த கல்லுப்பு எடுத்துக்கலாம், பிளாக் சால்ட் எடுத்துக்கலாம், ராக் சால்ட் எடுத்துக்கலாம். இதை உள்ளே போட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கரைஞ்ச பிறகு பொறுமையாக தலையெடுத்து ஊற்றும் போது, எண்ணெய் பிடித்த சாபம், எண்ணெய் பிடித்த கந்திருஷ்டி, எண்ணெய் பிடித்த ஏவல் சூனியங்கள், எண்ணெய் பிடித்த தரித்திரியங்கள் எல்லாம் என்னை விட்டு போகுது அப்படின்னு பொறுமையாக குளிக்கணும். அதேமாதிரி கப்பில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷவர், நார்மலாக ஷவர் குளிக்க ஆரம்பிங்க. குளித்து முடிச்சு வெளில வந்தாலே நீங்கள் ஒரு பிரகாசத்தை உணரலாம். ஸோ இது மாதிரி சாபம், ஏதாவது மிதிக்கிறது, ஏதாவது கோபம், உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் வார்த்தை விட்டுருப்பீங்க. ஸோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிளம்ஸியாக நம்மளை வந்து ஈமிக்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஃபுன் ஓடி விடுறதுக்கான மிகப்பெரிய சிம்பிள் பரிகாரம், செய்து பாருங்கள், நல்ல விஷயம். சரி, இப்போ ஒரு கேள்வி, நான் வந்து இப்போ பத்து பேர் பார்த்துட்டேன் இல்லைன்னா, இப்போ கீழே நான் பார்க்கும்போது ஒரு எந்திரம் மாதிரி ஒரு ஸ்ரீ சக்கராவா இருந்து, ஆமா லாபரிங் சக்கர எனர்ஜி எந்திரம் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அது என்ன எந்திரம் சார்? ஒன்று தெய்வீக எந்திரம், பணவசியம், தனவசியம், குபேரவசியம், மக்கள் வசியம் இப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்துல எந்திரத்தை தேக்கு மரத்துல எடுத்து வச்சிருக்கேன். நான் அதுக்கப்புறம் அதை ஷோ பண்றேன். அதான் தேக்கி, அதாவது தேக்கு மரத்துலயான சக்தியை தேக்கி வைக்கும். அதை எடுத்து நீங்க அதனால விளக்கு ஏற்றிட்டு வரணும். என்ன சொல்றீங்களோ உங்களுடைய தேவைகளை தேக்கி வச்சுக்கும் அந்த எந்திரம், அதை வந்து செஞ்சு கொடுத்துரும். அதனால தெய்வீக எந்திரம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கனகஸ்ரீ சக்கரம்னு ஒன்று இருக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்று ரெட் கலர்ல, ஆமா ஒன்று வந்து தேக்கில் இருந்துச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், ஸ்ரீ சக்கரம் இருக்கும். ஆமா ஓம் இருந்துச்சு, அது உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா ரீரக்கஸ், அது பார்த்தீங்கன்னா லாபரின் சக்கரம் மேக்னடைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு விஞ்ஞானத்தோட ஒரு மெய்ஞானத்தை சேர்த்த ஒரு அற்புதமான சக்கரம் அது. தெற்கு, அதாவது அந்த ஒரு சக்கரம் இருந்தாலும் போதும், வாஸ்து கோளாறுலாம் போயிடும். அதாவது நாலு சைடுக்கும் அவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி எழுதிருக்காங்க அந்த காலத்துல. ஆனா அது வந்து அது பிரிண்ட் தான், ஆனா அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா அது இப்போதைக்கு கிடைக்காது. அது ஒன்றை வச்சு அதுக்கு முன்னாடி, ஆ ஆமா ஜி, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஒருத்தையும் வாங்கி, ஒருத்தர் பழையவற்றையும் வாங்கி அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஆக்டிவேட் பண்ணி அதை கொடுத்துட்டுதான் இருக்கேன். அப்படியா? மூணு முக்கியமான ஸ்ரீ சக்கரம் இருக்கு, கனக ஸ்ரீ சக்கரம் இருக்கு, தெய்வீக சக்கரம் இருக்கு. இது மூணுமே ரொம்ப ரொம்ப பிஸ்னஸ் தான். சரி, நம்ம தனியாக ஒன்று காட்டி நான் அதுக்கு ஒரு ஏன்னா வந்து எனக்கு நான் பார்த்த ஒரு விஷயம் அது நல்லா இருக்கும் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க.